ஈர்க்கும் அழகை ஈந்திடும் தங்க நகைகளுக்கு ஈசன் ஜுவல்லரி. உங்கள் தேவைக்கேற்ப எல்லா வைபவங்களுக்கும் உரிய தரமான தங்க நகைகள் புதிய வடிவங்களில் தெரிவு செய்யவும் துரிதமாக தயாரித்திடவும் ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பேல். துயர் பகிர்வு. லண்டன் தமிழ் வர்த்தகத் துறையில் லிங்க் ஏ நிறுவனத்தின் மூலம் புகழ்பெற்று விளங்கிய, தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அபிமானத்தை பெற்று விளங்கிய சிவா என்று, லிங்கையார் சிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த சின்னத்தம்பி சிவசுப்பிரமணியம் அவர்கள் 2022 அக்டோபர் 22 தேதி காலமானார் என்ற தகவலை மிகுந்த துயரத்தோடு அறிய தருகின்றோம். கலை, சமூகம் என்று பொதுப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி வாழ்ந்தவர் லிங்கையா சிவா அவர்கள். குறிப்பாக கலைஞர்கள் மீது பற்றும் பரிவும் கொண்டவர். அதிலும் ஈழத்து கலைஞர்களின் கலை வளர்ச்சிக்கு தன்னால் முடிந்தவரை ஒத்துழைப்பு வழங்கி வந்தவர். அந்த வகையில் அவரை பல அரங்கங்களில் பல சந்தர்ப்பங்களில் நாம் சந்தித்திருக்கின்றோம். அவரது எண்ணம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம். கலைஞர்களோடு எப்பொழுதும் நட்புறவை கொண்டிருக்கின்ற அவரை என்றென்றும் மறந்துவிட முடியாது. லிங்கையா சிவா அவர்களை இழந்து தவிக்கின்ற அவரது குடும்பத்தவர்களுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரான்ஸ் செய்திகளுக்காக வணக்கம் அருண் சண்முலிங்கம் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. பிரான்ஸ் ஊடகங்களில் பாலியல் தொடர்பான செய்திகளே முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்குள் இருந்து இன்னொரு விதமான செய்தி, பாபர்ஸ், லா ஷப்பெல் இந்த இடங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தங்கியிருந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள், வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது பற்றிய விவரங்கள் எவை? தமிழ் ஊடகம் ஊடாக கடந்த 26 தேதி இதை பற்றிய செய்தியை வெளியிட்டிருந்தோம். அதாவது பாரிஸ் லா ஷப்பெல் பகுதியில் கூடாரங்களை அமைத்து தங்கியிருக்கும் பதிவிட உரிமையற்றவர்களை பற்றி பேசியிருந்தோம். அவர்களை பற்றிய அவர்களுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எப்பொழுது எடுக்கும் என்று தெரியாதிருந்ததாகவும் தெரிவித்திருந்தோம். அரசாங்கம் மற்றும் போலீஸ் படை போலீசார் வந்து இந்த நடவடிக்கையை 27 தேதி காலையில் 634 பேரை அந்த இடங்களிலிருந்து அகற்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கூடாரங்களை அமைத்து இந்த பகுதியில் தங்கியிருந்த இந்த பதிவிட உரிமையற்றவர்கள் கூடுதலாக கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்கள், சோமாலியா, இரித்ரியா, எத்தியோப்பியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கூடுதலாக கூடாரங்களை அமைத்து இந்த பகுதியில் தங்கியிருந்தார்கள். மக்களுக்கு பல இடைஞ்சல்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியால் போகும் வருபவர்களை தடுத்து நிறுத்தி பணங்களை கேட்டு அவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பகுதி சில நாட்களாக பதட்ட நிலையில் இருந்தது. அந்த பகுதியால் வருபவர்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள் கூடுதலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்களை அடுத்து மக்கள் போலீசாரிடம் முறையிட்டிருந்தனர். ஆனால் இந்த நடவடிக்கை 27 தேதி அதிகாலை இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு 634 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இப்பொழுது இல்து பிரான்ஸ் மாகாணத்தின் சமூக சேவை மையங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவர்களுக்கான
சுகாதார மற்றும் மருத்துவ உதவிகள் இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர்களை தங்குவதற்கு தங்குமிடங்களுக்கு அனுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதில் பதிவிட உரிமையற்றவர்கள் கூடுதலாக உள்ளார்கள். ஆனால் பதிவிட உரிமைக்கான விண்ணப்பங்களை செய்தவர்களும் இதில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனால் இப்பொழுது அவர்களுக்கான நடவடிக்கைகள் இப்பொழுது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பதிவிட உரிமை தொடர்பாக நீங்கள் விடயங்களை தெரிவித்த வேளையில் இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது, அதனையும் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். பதிவிட உரிமை அற்றவர்களாக பிரான்ஸ் நாட்டில் இருப்பவர்களை அவர்களது சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் திராணி தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு இல்லை என்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. இதன் விவரங்களை இப்பொழுது நீங்கள் கூறுங்கள். கருத்து கணிப்பு நிறுவனம் தொலைக்காட்சிக்காக நிகழ்த்திய கருத்து கணிப்பொன்றில் அரசாங்கம் பதிவிட உரிமையற்றவர்களை தங்கள் தங்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப அதற்கு அதனால் முடியாது என்ற கருத்தொன்றை வெளியிட்டுள்ளனர். அதாவது 79% பிரெஞ்சு மக்கள் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளனர். அதாவது அரசாங்கத்தினால் அதாவது பதிவிட உரிமையற்றவர்களை அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் தகுதி அரசாங்கத்திடம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக 2020 மட்டும் 120,000 பேர் நாட்டை விட்டு வெளியேறும்படி நீதிமன்றம் அறிவித்திருந்தது. ஆனால் அதில் 10% நாட்டை விட்டு திருப்பி அனுப்பப்பட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஜீரி, மரோக், டுனிசியா ஆகிய நாடுகளுடன் அரசாங்கம் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது பதிவிட உரிமையற்ற அந்த நாட்டு பிரஜைகளை அந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவதற்கு அரசாங்கம் அவர்களுடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்திருந்தது. அதாவது டுனிசியா, மரோக் மற்றும் அல்ஜீரிய அரசாங்கங்களோடு இந்த ஒப்பந்தத்தை செய்திருந்தது. ஆனால் அப்படி செய்திருந்தும் இவர்களை அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய வழியில் அரசாங்கத்திடம் வழிவகை இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. தங்க நகைகள் அன்றைய நாள் விலையில் வழங்குவோர் லா ஷெபெல் ரியான் ஜுவல்லரி. தாலிக்கொடி தயாரிக்க செய்கூலி இலவசம். தங்க நகைகள் அனைத்தையும் இப்பொழுதும் மகிழ்வோடு தெரிவு செய்ய ரியான் ஜுவல்லரி லா ஷெபெல். கணக்க பொருட்கள் கொஞ்ச காசு எங்கேண்டு கேக்குறீங்களோ, பரிசுல காஸ்லே கோனே ஸ்கோராவுக்கு பக்கத்துல பெரிய தமிழ் கடை ட்ரோபிக்கல் மார்க்கெட். மலிவோ மலிவு, மங்கையர் மனம் விரும்புவது ட்ரோபிக்கல் மார்க்கெட். வாங்கோ, வாங்கிட்டு போங்கோ. கனடாவில் 1970 பாலியல் தொடர்பான குற்றத்திற்கு உள்ளாகிய பாதிரியார் ஒருவர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து மீண்டும் கனடாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கனடா கோரி வருகின்றது. இதற்கு பிரான்ஸ் மறுப்பு தெரிவிக்கின்றது. கனடா என்ன கூறுகின்றது? 1970 கனடாவில் சேவை செய்த கத்தோலிக்க மத குரு ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டுக்கு கனடாவில் உள்ளாக்கப்பட்டிருந்தார். ஜோஹனஸ் ரிவார் என்று அழைக்கப்படும் இந்த மத குரு கனடாவில் சேவைகளை செய்து கொண்டிருந்த பொழுது அங்குள்ள பழங்குடி மக்கள் மத்தியில் இவர் தனது சேவைகளை செய்திருந்தார். அங்கு அவர் பாலியல் வன்முறைக்கு 70-76 காலகட்டத்தில் ஈடுபட்டார் என்று அந்த இந்த வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கில் இப்பொழுது இவரை இந்த மத குருவை பிரான்சில் இருந்து கனடாவுக்கு நாடு கடத்தும்படி கனடிய அரசாங்கம் பிரான்ஸ் அரசாங்கத்தை கேட்டிருந்தது. அதற்கு அரசாங்கம் இப்பொழுது மறுப்பு தெரிவித்துள்ளது. அதாவது கால அவகாசங்கள் தாண்டி விட்டதாகவும், அதாவது ஒருவர் குற்றச்செயலில் ஈடுபட்டால் அவருக்கு எதிரான வழக்கு 10 மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது பாலியல் குறித்த வழக்குகள் 10 தவணைகள் இருக்கின்றன. அந்த தவணைகள் அந்த காலங்கள் கடந்து விட்டதாகவும், இதனால் பொழுது வயது முதிர்ந்த நிலையில் வயோதிவ இல்லத்தில் வசிக்கும் கத்தோலிக்க மத குருவை நாட்டை விட்டு திருப்பி அனுப்ப முடியாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் கனடிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் தனது கோரிக்கையை மீண்டும் மீண்டும் அவரை கனடாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும், அங்கு அவரை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளது. ஆனால் இதற்கு பிரான்ஸ் இப்பொழுது மறுப்பு தெரிவித்துள்ளது. இதைவிட தன் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள குற்றச்சாட்டை வன்மையாக கத்தோலிக்க மத குரு ஜோகனஸ் ரிவார் அவர்கள் கண்டித்துள்ளார்கள். அதாவது தான் இப்படியான செயல்களில் கனடாவில் இருந்த பொழுது தான் ஈடுபடவில்லை என்று, பாலியல் வன்முறைக்கு யாரையும் தான் ஈடுபடுத்தவில்லை என்றும், தான் மதகுருவாகவே அங்கு பணியாற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் 20 ஜுவதி ஒருவர் வன் புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் விவரங்கள் எவை? கடந்த 25 பிரீம்லா கையாத் பகுதியில்
ஜஸ்டின் வைராக் என்ற பெண் காணாமல் போயிருந்ததாக ஆரம்பிக்கப்பட்டது. இவரை பற்றி தேடுதல்கள் ஆரம்பித்திருந்தன. 25ஆம் தேதியே மாலை நேரத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞன் ஒருவரை கைது செய்து அவரின் மேல் சந்தேகப்பட்டு போலீசார் அவரை விசாரணை செய்து கொண்டிருந்தனர். 40 மணி நேர தடுப்பு காவலின் பின் 21 வயது இளைஞர் தான் அந்த யுவதியை கொன்றதாகவும் அவரை அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் புதைத்ததாகவும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருந்தார். இதையடுத்து அந்த பகுதிக்கு விஜயம் செய்த போலீசார் அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றியதாகவும் அவர் பரிசோதனைகள் அவரை மேல் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதையிட்டு கருத்து தெரிவித்த லிமோஸ் நகர நீதிமன்ற பேச்சாளர் அந்த பெண் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெண்ணுக்கு 2 வயதில் ஒரு குழந்தை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக அந்த பெண் குற்றஞ்சாட்டப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞனுடன் காணப்பட்டார் என்றும் அவர்களுடன் காணப்பட்ட பொழுது அதனால் தான் அவர் மேல் உடனடியாக சந்தேகம் ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த இளைஞர் இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வருகின்ற சீனா நாட்டை பூர்வீகமாக கொண்ட இருவர் சீனாவில் இருந்து பெண்களை பிரான்சிற்கு வரவழைத்து அவர்களை விலை மாதர்களாக தொழில் புரிய வைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது பற்றிய மேலதிக தகவல்கள் எவை? போது நகரத்தில் நடைபெற்ற வழக்கொன்றில் விலை மாதுகளை வைத்து பணம் சம்பாதித்தார்கள் என்ற வழக்கில் சீனாவை பூர்வமாக கொண்ட இரு சகோதரிகளுக்கு 2 மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட பிரெஞ்சு பேச தெரியாத விலை மாதுக்களை சிறு சிறு நகரங்களில் வீடுகளை வாடகைக்கு அமர்த்தி அந்த வீடுகளில் வைத்து அவர்களை தொழில் செய்ய வைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் இந்த இரு சகோதரிகளுக்கும் இப்பொழுது தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. முந்தோகோ, டூலோ, பியர்ஜுராக், வியர்சோ, சன்புரிக் ஆகிய நகரங்களில் வீடுகளை வாடகைக்கு எடுத்து இந்த விலை மாதர்களை வைத்து பணம் சம்பாதித்தார்கள் என்பதை அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மிக்க நன்றி அருண் சண்முகலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். பாரிஸில் மளிகை பொருள் வியாபாரத்தில் 30 ஆண்டுகால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ. சமையலறை தேவை பொருட்கள், காய்கறி வகைகள், கடல் உணவுகள் அனைத்திற்கும் லா செப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ. உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரையுங்கள். கோபால் அண்ட் கோ, 72 ரூ லூயி ப்ளோ, பாரிஸ் 10.